வணக்கம் குழந்தைகளா இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் பார்க்க போவது உயிர்மெய் எழுத்துக்களில் ஆகார வரிசை அதாவது அகர வரிசையில் எழுத்துக்களில் புள்ளியை நீக்கிவிட்டு எழுதுவது அகர வரிசை அதாவது இக்குனா க அப்படின்னு எழுதணும் இப்ப ஆகார வரிசையில் துணைக்கால் சேர்த்து வரும் அதாவது துணைக்கால் அல்லது பின்னங்கால் சொல்லுவாங்க இந்த துணைக்கால சேர்த்து எழுதணும் இதுதான் ஆகார வரிசை ஆ அப்படின்ற நீட்டி சொல்லும்போது துணைக்கால் சேர்த்து சொல்லணும் இக்கு பிளஸ் ஆ கா இக்கு பிளஸ் ஆ கா இங்கு பிளஸ் ஆ ஞா இங்கு பிளஸ் ஆ ஞா இச்சு பிளஸ் ஆ சா இச்சு பிளஸ் ஆ சா

A plus a la. A plus a la. U plus a wa. U plus a wa. U plus a la. U plus a la. இல் ஆ லா இல் பிளஸ் ஆ லா இற்று பிளஸ் ஆ ரா இற்று பிளஸ் ஆ ரா இன்னு பிளஸ் ஆ நா இன்னு பிளஸ் ஆ நா அதாவது உயிர் குரில் எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் அதாவது குரில் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் சொல்லும் போது குறுகியும் நெடில் எழுத்துக்கள் சொல்லும் போது நீட்டியும் சொல்லணும் கல் கால் கல் கால் பல் பால் பல் பால் வனம் வானம் வனம் வானம் சட்டை சட்டை சாட்டை சாட்டை மலை மாலை மலை மாலை இந்த மாதிரி உயிர்குறில் எழுத்துக்களுக்கும் உயிர் நெடில் எழுத்துக்களுக்கும் வித்தியாசம் அறிஞ்சு படிக்கணும் நன்றி குழந்தைகளா